மேட்டுப்பாளையம் அருகே பாலம் தண்ணீரில் மூழ்கியதால் பள்ளி மாணவர்கள் ஆற்றினை கடக்க ஆபத்தான பரிசல் பயணம் மேற்கொண்டு வருகின்றனர் கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையம் அருகே உள்ள இருபத்தி ஓரடி உயரம் கொண்ட லிங்காபுரம் உயர்மட்ட பாலம் பவானிசாகர் அணையின் நீர்த்தேக்க பகுதியில் அமைந்துள்ளது இதனால் இந்த பாலம் தற்போது ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கால் தண்ணீரில் மூழ்கிவிட்டது இதனால் லிங்காபுரம் காந்தவயல் இடையிலான போக்குவரத்து முற்றிலும் தடைபட்டுள்ளது இதன் காரணமாக லிங்காபுரத்தில் இருந்து மருகரையில் உள்ள காந்தவையல் உளியூர் ஆளூர் மொக்கைமேடு உள்ளிட்ட மலை கிராமங்களுக்கு பொதுமக்கள் செல்ல முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது இதனால் கல்வி பயில செல்லும் மாணவ மாணவிகள் கடும் சிரமம் அடைந்து வருகின்றனர் தண்ணீர் சூழ்ந்துள்ள ஆற்றில் குறுக்கே சுமார் அடி ஆழம் கொண்ட பகுதியில் பரிசல் பூலம் ஒரு கரையிலிருந்து மருகரைக்கு ஆபத்தான முறையில் வந்து செல்கின்றனர் மேலும் வாழை மற்றும் காய்கறி பொருட்களை சந்தைப்படுத்தவும் விவசாயிகள் பரிசல்களை பயன்படுத்தும் அவல நிலையே காணப்படுகிறது எனவே அங்கு நடைபெற்று வரும் புதிய பாலம் பணிகளை விரைந்து முடிக்க வேண்டும் என அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர்